58 கிராம கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் ஆண்டிப்பட்டியிலிருந்து விசிலப்பட்டி அருகே தொட்டிப்பாலத்தை வந்தடைந்தது. தண்ணீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 69 அடியை எட்டியுள்ள நிலையில் அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் மூலம் விசிலப்பட்டி பகுதியில் 58 கிராம கால்வாய் திட்டம் மூலம் 33 தென்மாய்கள் பாசன வசதி பெறும் வகையில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் 3 முறை சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் வைகையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் தற்போது 4வது முறையாக சோதனை ஓட்டத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் 27 கிலோமீட்டர் பயணித்து விசிலப்பட்டி அருகே உள்ள ஆசியாவின் மிக நீளமான திப்பத்துப்பட்டி தொட்டிப்பாலத்தை வந்தடைந்தது. இதனை விசிலப்பட்டி பகுதி விவசாயிகள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இங்கிருந்து தண்ணீர் 2 பகுதியாக பிரிந்து 33 கண்மாய்கள் மற்றும் 2 குளங்களை சென்றடையும். தற்போது முதல்கட்டமாக கிராம சபை கூட்டத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியளித்த பாப்பாப்பட்டி கண்மாய்க்கு தண்ணீரை கொண்டு செல்லும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் படிப்படியாக மற்ற கண்மாய் நிரப்பப்படும். இந்த 33 கண்மாய்கள் நிறையும் பட்சத்தில் 110 கிராமங்கள் பாசன வசதி பெறும்.